அப்படி நீங்க முறையாக விரதம் இருந்து ஒரு குருவின் மூலமாக விரதத்தை தொடங்கி வந்து நான் சொன்னபடி எல்லாத்தையும் கடைபிடிச்சு வந்து என் முன்னாடி நின்னேன்னா உங்களுக்கு ஒரு க்ஷணகாலம் ஒரு அனுபூதி ஏற்படும். இன்னைக்கும் ஏற்படுறதா? ஏதோ நம்ம இருக்கிற விரதத்துக்கு அதையும் சொல்லணுமே. நம்ம விரதம் இருக்கிறதுக்கு பகவானோட வாக்கு பொய்யாகாது இல்லையா? ஒரு செகண்டாவது நமக்கு ஒரு அனுபூதி ஏற்பட தான் செய்யறது. அது பிரிச்சுக்கிறதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லைங்கிற வேற பிரச்சனை, அது நம்மளோட ப்ராப்ளம். பகவான் கொடுத்துன்னு தான் இருக்கான். ரமணத்தை ஒருத்தர் கேட்டார், எனக்கு மோட்சம் வேணும்னா நான் கொடுக்குறேன் வாங்கிக்க முடியுமா? அது மாதிரி தானே, பகவான் கொடுத்துன்னு தான் இருக்கான். சந்தேகமே இல்லாமல் அவன் கொடுத்துட்டு இருக்கான். வாங்கிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தயாரா இருக்கோங்கிறதா பிரச்சனை. அப்போ இந்த அப்பா சொல்றானா, ராஜசேகர பாண்டியன், எனக்கு பாக்கியம், எனக்கு மோட்சம் கிடைச்சிடும், ஏன்னா பரபிரம்மமான நீயே எனக்கு பிள்ளையா வந்துட்ட, இனிமேல் என்ன போல பாக்கியசாலி யாரு, பகவான் சாட்சாத் பரமாத்மா நீ, நீயே எனக்கு பிள்ளையா வந்துட்ட, அதனால நீ என் பிள்ளையா வந்து இல்லையா, நான் உன்னை பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எல்லாம் நடக்காது விட்டார் அவர் சுவாமி. நீ என்னை பார்க்குற வரைக்கும் நான் உன் புள்ள தான், நீ பகவான் நினைச்சிட்டு பார்க்கல, புள்ளே நினச்சிதான் பார்த்துருக்கேன். நீயும் குரு மூலமாக வந்தால் தான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும், அகஸ்தியர் குருவாக அடைஞ்சு வாங்கிட்டோம். நீ எங்கள் அப்பாவாக இருக்கலாம், நான் உனக்கு வளர்ந்துருக்கலாம், நீ பண்ணின பக்திக்கு நான் உனக்கு பிள்ளையா இருந்து எல்லாம் பண்ணினேன், ஆனால் நீயும் தகுந்த சாதனையும் முறையாக இருந்து போய் குரு மூலமாக வந்தா மட்டும்தான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். குரு இல்லாததே பாழ்தான். பண்டபூர்ல நாமதேவர் இருந்தார். நாமதேவர் பாண்டவங்களை நேரம் பார்ப்பார். சின்ன குழந்தையா இருந்த போது அப்பா நேவஜம் பண்ணிட்டு வரலாம்னு கொடுத்து விட்டார். சின்ன குழந்தை தெரியாது சுவாமி நேவஜம்னா சாப்பிடும் நினைச்சிட்டு இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் சுவாமி சாப்பிட மாட்டாருன்னு. அதனால்தானே அப்ப அது தகுந்த மாதிரி நேவத்தியம் வைக்கிறோம். ரெண்டு பேரும் பேசிக்கிறான், பெயர்கள் வரும், கதைகள் வரும், பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடும் அல்ல. டிஸ்க்ளைமர் போய் போட்டுருவேன் நான், அவர் என்னதான் சொன்னேன்னு கேட்டுறாதிக்கும். ரெண்டு பேர் பேசிக்கிறான், கிருஷ்ண ஜெயந்தி வரதே அவங்க காலத்துல என்ன பிரச்சனை பண்ணியிருந்து இல்லை, ஸ்கூல் லாங் வீக்கெண்டு, யாத்துக்காருக்கு மீட்டிங் இருக்குன்னு அவர் கல்கட்டா போயிருக்கார், லாங் வீக்கெண்டாக இருக்கிறதுனால குழந்தை எல்லாம் பாட்டியாத்துக்கு லீவு போயிருக்கா, நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால கொஞ்சம் போல வெண்ணையும் அவளுக்கு தான் கிருஷ்ணருக்கு நேவேத்தியம். இப்போ நேவேத்தியம் சுவாமிக்கே நமக்கா புரிய டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னு. அது போல என்னுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால உனக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைச்சிடாது, நீயும் குரு மூலமாக வந்தால்தான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு பகவான் அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்றதுனால இதை பார்க்கும்போதெல்லாம் பிள்ளையா தான் பார்க்குறேன், குருவுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அப்போ அதனால அவங்க நம்ம நாமதேவர் கதைக்கு போனோம். நாமதேவர் சாப்பாடு எடுத்துன்னு வர்றார், சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாருங்க, வேறு சுவாமி சாப்பிட போறார் அப்படின்னு நினைச்சிட்டு பாண்டரங்கன் சாப்பிடுவோன்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான். அப்பா அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்கா, அம்மா கொடுத்து விடுற எல்லாருமே திறந்து காட்டி ஆஃபீஸ் போக டைம் எடுத்து பிரணாயசுவா பிரணாயசுவா சாப்பிட சாப்பிட்டு சாப்பிடாட்ட போகணும்னு காட்டலை. அவர் வந்து நம்ம அப்படிதானே பண்ணுறோம், வாட்ச பார்த்துனே தான் பூஜை ஒன்று உட்காருவோம், அப்போ தான் ஃபோன் வரும், ஃபோன் எடுத்து சொல்லுவோம், பத்து நிமிஷத்தை வந்துடுறேன் அது சாமிக்கு சொல்கிறோம், ஃபோனில் இருக்கிறவனுக்கு இல்லை, உனக்கு இன்னும் பூஜை அவ்வளோதான். இதுவாகவும் குழந்தை சுவாமி சாப்பிடும்போது நினைச்சுன்னு உட்காந்துருக்கு, அவர் ஒன்றும் வரல, நான் இவன் முட்டிக்கிறது எங்கள் அப்பாலாம் கொண்டு வந்தப்ப சாப்பிட்டேன், நான் கொண்டு வந்தப்ப சாப்பிடலன்னு அழுது சாமி வந்துட்டார். பாண்டவரங்கன் வந்தால் சாப்பிட அன்னையிலேருந்து பாண்டவரங்கன் பிரத்யட்சமாக தரிசனம் அவருக்கு, இவருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி கொடுப்பார், கூப்பிட்டா வந்துடுவார், இவர் அபங்க பாடினார்னா பாண்டவரங்கன் ஆடுவார், இப்படி நடந்துருக்கு. இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு சந்துகள்லாம் கூடியிருக்கா பண்ணுறப்பூரில், சந்துகள்லாம் கூடியிருக்கும்போது அங்கே கோரா கும்பார்னு ஒருத்தர், கோரா கும்பார் பானை பண்ணுறது, அவாத்துல நிவர்த்தி ஞானதேவ சோபான எல்லாரும் இருக்கா, ஓ எல்லாம் பெரிய பெரிய வாழலாம் வந்திருக்கோம், இப்போல்லாம் நல்லவர்கள் சேர்ந்தா என்ன பேசுவோம், நம்ம பெரியான விட என்ன பேசுவோம், சாமி பற்றி தான் பேசுவோம். அந்த ஐயப்பன் மாரை பார்த்தாலே நிறைய பேருக்கு சம்சயமாக இருக்கும், பல பைத்தியமோ, ஊரில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரஷ்யா உக்ரைன் வார் போகிறதுங்கிறான், இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் போகிறதுங்கிறான், பெட்ரோல் விலை ஏறி போயிடுதுங்கிறான், இந்தியாவில் எலெக்ஷன் வரப்போகுது, எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். எப்போ பார்த்தாலும் இன்றைக்கி சவரிமலையில் கூட்டமாமே அஷ்டாபிஷேகம் டிக்கெட் எவ்வளோ போகிறது, நீ சுவாமிக்கு அவ்வா பார்த்து அபிஷேகம் பண்ணாலாமே அங்கே போனே வாழ்க்கை போய் அதிசயம் இதுதானே பேசுகிறான், சபரிமலையும் ஐயப்பனையும் தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறானேன்னு தோணும்.
நமக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆனாலே நமக்கு எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சிடும். அதுவும் உங்களுக்கு இந்த ஸ்கூல் குழந்தைலாம் நாள் இன்னும் எனக்கு இன்னும் 3 நாள் போனால் ஹாப்பி பர்த்டே வரப்போகிறது அப்படிங்கும் ஏப்ரல் மாதம் சொல்லுவோம். இங்கே 3 நாள் தான் எக்ஸாம் போயிச்சுன்னா 2 மந்த்ஸ் லீவ். சில பேர் இருப்பான் இன்னும் கரெக்டாக 5 நாளில் தீபாவளி போனஸ் வந்துடும். அது மாதிரி நம்ம வந்து தீபாவளி முடிஞ்சாச்சுனாலே ஆரம்பிச்சிடும். எப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வரப்போகிறது, எப்போ மாலை ஓட்டுக்கு போகிறோம், அதனால தான் பைத்தியம்னு. பக்தர்களுக்கு எல்லாம் இருக்கிற பிரதம லட்சணம் அது. பக்தர்களுடைய அடிப்படையான லட்சணம் இந்த பகவான் மேலே பித்து. இப்போ இது போல இவாள்லாம் இருக்கா, கூடியிருந்து பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போது இவர் கும்பார், கோரா கும்பார் வந்து பானை பண்ணுறவருங்கிறதுனால ஒரு மரத்துண்டு வச்சுருப்பாருங்க. அந்த மரத்துண்டு எதுக்குன்னா தட்டி பார்க்கறது. இந்த பானையை வேக வச்சோடனே தட்டி பார்ப்பான், இந்த பானை வெந்திருக்கா அப்படின்னு. இந்த முக்தா சின்ன குழந்தை, அவள் கேட்குறா, முக்தா பாய் கேட்குறா, இது என்னத்துக்கு அம்மா வச்சிருக்கேல. இல்லை வந்து பானை வெந்திருக்கா வேகலையான தட்டி பார்ப்போம். அப்படியா, தட்டி பார்த்தா தெரிஞ்சிருமா? ஆமாம் தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் பக்தா தானே, பக்திகளை நாங்கள் வெந்திருக்கோமா வேகலையா நீங்கள் தட்டி பார்த்து சொல்கிறேளா அவள் கேட்குற. பக்தியில் நாங்களாம் வந்திருக்கோமா வேகலையா நீங்கள் தட்டி பார்த்து சொல்கிறா. நல்லா இருக்கே விளையாட்டு, சரி தட்டி பார்ப்போம். வர சின்ன மரக்கட்டி ஓரோரு தலையாக தட்டி பார்க்குறாரு. இந்த பானை வெந்திருக்கு, இந்த பானைக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படிங்கிற. இதை பார்த்தோடனே நாமதேவருக்கு ஒரு எண்ணம் வருது, இவாள்லாம் பக்தா, சுவாமியை நினச்சி உருகி அழுதுன்னு இருக்கா பாடின்னு இருக்கா. நம்ம சுவாமியை நேராக பார்த்துருவோம், நம்ம கூட்டாக பாண்டவன் வந்துடுறோம். இவாள் நம்ம ஒன்றா, இந்த பானையெல்லாம் வேகாமல் இருக்கும், நம்ம எப்படி இருப்போம்னு அவர் மனசுக்குள் நினைக்கிறாராம். அவர் தலையை தட்டி பார்த்துட்டு கோலகோபால் சொன்னால், இந்த பானை வேகவே இல்லையே சுத்தமாக அப்படின்ட்டார். இது ஒரே மனசு கஷ்டமாக போடுது. எல்லாருக்கு நேரம் இப்படி ஆன உடனே நேராக கண்ணில் தண்ணீர் முட்டுறது, நேராக கோவிலுக்கு வந்தார். பாண்டரகம் பார்த்துட்டு சொல்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்கு, ஆனந்த கண்ணீரா அப்படின்னு. தேண்டா கேட்க மாட்டேன்னு சொல்ல கிருஷ்ணன் சௌலபியமாயிட்டாரே சாமி. இப்போ ஏன் கேட்க மாட்டேன், நான் உன்னை நேராக பார்க்குறேன், எல்லாம் பண்ணுறேன், என்ன போய் வேகாத பானு சொல்லிட்டானே, சரியா தானே சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாரு. என்ன சரியா சொல்லியிருக்காங்கிற, அவள்லாம் உன்னை நினைச்சு அழறா துதிக்கிறா, மனசுக்குள்ள உன்னை நினைச்சு தியானம் பண்றா, கோவிலுக்குள் வாசல உட்காந்துருக்கா, உன் சன்னதி முன்னாடி அழறா, அவள்லாம் வந்திருக்கா, உன்னை நேரம் பார்த்து நான் பேசுறேன், என்ன வேகலைன்னு விட்டிய. ஆமா வேகலை, நீ அழுத நான் வந்தேன், பாவம் சின்ன குழந்தை அழறதே நான் வந்தேன், நீ பாட்டு பாடினு நன்னா இருந்து நான் டான்ஸ் ஆடினேன், அதுக்கு இதுக்கும் கணக்கு சரியா போயிடுது, உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணா நீ கேட்ட, சரி தெரிஞ்சவனாச்சே நானும் பண்ணி கொடுத்தேன், அதுக்கெல்லாம் கணக்கு நேரா போயிடுது, வேகாதது வேகாததுதான். நீ தானே எல்லாமே நான் இருக்கேன், நான் தான் எல்லாமே இருக்கேன், கரெக்ட் தான், ஆனா உனக்கு குரு இல்லையே. கிருஷ்ணன் சொன்னாமா, உனக்கு குரு இல்லையே, குரு இல்லாமல் என்கிட்ட வரவாழ நான் ஏத்துக்க முடியாதேப்பா, அப்ப நீ வேகாதமானதான். கிருஷ்ணன் சொன்னான் அவன் அவர்கிட்ட, ஒன்றையும் பார்த்துட்டேனே, என்ன பார்க்கலாம், ஆனால் உனக்கு குரு இல்லைங்கிறதா விஷயம், குரு இல்லாமல் ஞானம் ஏற்படாது, என்ன வேணால் பார்த்துடலாம், என்னை பார்த்ததுடைய பலன் உனக்கு ஏற்படணுமானா உனக்கு குரு வேணும். உனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இப்போ நான் என்ன பண்ணட்டும்ங்கிற, ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி அந்த ஊருக்கு போ, அங்கே உனக்குடைய ஒரு விசோபகேசர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உன்னுடைய குருவாக உனக்கு வழிகாட்டு, போ பாரு. உடனே நாமதேவர் ஓடுறார், இங்கே ஓடி அந்த ஊரில் போய் கேட்குறார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பார்க்குறான், அது ஒரு பைத்தியமாச்சே, அவங்கள பார்த்தா நன்னா நன்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா படித்து ஒரு மாதிரி இருக்கு, அந்த பைத்தியத்துக்கு தேடினு வந்திருக்கேன், இவருக்கு ஒன்றும் புரியல, நம்ம இவ்வளோ எல்லாம் இருக்கோம், கிருஷ்ணன் சொல்லி வந்திருக்கோம், இந்த ஊரில் நான் பெரிய ஒரு சொன்னதை காட்டோடனே நான் பெரிய ஒரு ஆசிரமம் வச்சுட்டு இருப்பார், ருத்ராசிரமாலையெல்லாம் ஓட்டுட்டு இருப்பார், பெரியவராக இருப்பார், ஊரே அவர் பெரிய பண்டிதர்னு நினைச்சுட்டு இருக்குன்னு சொன்னால் போய் பார்த்தா ஊரில் மதிக்க கூட மாட்டேங்கிறான், வைத்தியங்கிறானே. சரி என்னவோ பகவான் சொல்லியிருக்காரு கேட்கணும், சொன்னாலும் எங்கே இருப்பார் அவர், அதுவா அது வைத்தியம், ஊருக்கு வழியில் ஒரு கிருஷ்ண சிவ ஒரு ஆடஞ்ச கோவில் இருக்கு, அங்கே தான் படுத்துட்டு இருக்கும், அங்கேவே பாரு. அங்கே போகிறார் இவர், அந்த கோவிலுக்கு போனோடனே ஆடஞ்ச கோவிலுங்கிறதுனால தொடக்க இல்லை ஒன்றும் இல்லை, இவர் இப்படி கண்ணை கசக்கி பார்க்குறாரு, யாருமே ஆள் நடமாட்டமே தெரியல, கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தெரியறது பார்த்தா ஒரு உருவம் படுத்துட்டு இருக்குங்க உள்ள கோவிலுக்குள்ள,
தூக்கி இருக்கார் ஓடுறது. பக்கத்துலேயே பார்த்தா அது தூக்கி வாரி போடுறது. என்ன இப்படி ரெண்டு கையும் தலைக்கி வச்சு படுத்துட்டு இருக்கார், ரெண்டு காலையும் தூக்கி ஒரு சிவலிங்கத்து மேலே வச்சிருக்கார். இதுக்கு அப்படியே திக்ரமிச்சு போயிட்டார். தூக்கிவோம் ஐயா எழுந்திருக்கோம் பார்க்க. யாரு தொலையெல்லாம் வேண்டாம் தானே இங்கே வந்து கொடுத்துட்டு இருக்கேன், இப்போ என்ன வேணும்? இல்லை நீங்கள் சிவலிங்கத்து மேலே காலை வச்சுருக்கலாம். அப்படியா? எனக்கு வயசாகிடுது, கண்ணு தெரியல, கால் வலிக்கிறதையும் தூக்கி வச்சேன். அந்த சிவலிங்கம் இருந்திருக்கா, எனக்கு உடம்பு நகர்த்துறதுக்கு சக்தி இல்லை, சிரமம் பார்க்காம என்னோடய காலை தூக்கி வேலைக்கையாக வச்சுருக்கலாம் அப்படின்னு இவரும் தூக்கி அந்த பக்கம் வைக்கிறேன். பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு, இந்த பக்கம் திருப்பி வைக்கிறார், இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. இவர் எங்கே காலை நீட்டினாலும் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கு. கோவில் ஏன்டா சும்மா என்ன நகர்த்திட்டே இருக்க, நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன், வேலை கட்ட வேலை திடீர்னு வந்து என்ன படிச்சு நகர்த்திட்டே இருக்கிய ஒன்னொன்று உனக்கு என்ன வேணும்? இல்லை நான் உங்களுக்கு சிவலிங்கமாக இருக்கேன் நகைத்தினே, நீங்கள் எந்த பக்கம் நீட்டினாலும் அங்கெல்லாம் சிவலிங்கமாக இருக்குது. சரி சிவம் எங்கே இல்லையோ அங்கே என் காலை வையேன் அப்படின்னார். ஒரு நிமிஷம் ஒரு தூக்கி வாரி போட்டது. சிவம் இங்கே தான் இல்லை, சிவம் இல்லாத இடம் இது தான், உங்கள் காலத்துக்கு அங்கே வைங்கன்னார். காலத்துக்கு அங்கே வச்ச உடனே தட்சணமாக அவருக்கு ஞானம் ஏற்பட்டது. மாண்டரங்கன் தான் எல்லாம் நினைச்சிருந்தவருக்கு எல்லாமே மாண்டரங்கன் தான்ங்கிற ஞானம் அப்போ ஏற்பட்டது. அந்த ஞானத்தை குருவால் மட்டும்தான் தர முடியும். யார் குரு இல்லாமல் சபரிமலைக்கு வராளோ அவளை பகவான் போயிட்டுவான்னு அனுப்பிடுவார். போனோம் சபரிமலைக்கு போனோம், நாங்களும் தானே பார்த்துட்டு வந்தோம் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் யாத்திரையுடைய பலன் அவளுக்கு கிடச்சதா அப்படின்னா கிடையாது. நான் நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் நாலு காலேஜ் பசங்க எல்லோரும் சபரிமலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு இவனுக்கும் போகணும்னு ஆசை. எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு இந்த கோவிலில் மாலை போட்டு கட்டு கட்டுற சம்பிரதாயம் வந்ததோ அன்னைக்கு சபரிமலை யாத்திரையில் குந்தகம் வந்தது. முதல்ல எப்படி இருக்குன்னா, சபரிமலை யாத்திரைக்கு போனோம்னா ஒரு குருசாமி போய் பார்க்கணும், அவர்கிட்ட போய் எங்களை மலைக்கு கூட்டிட்டு போவோம் கேட்கணும். அவர் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஒத்துக்க மாட்டார். இன்டர்வியூ வைப்பார், இன்டர்வியூ வச்சு குவஸ்டின்லாம் கேட்பார், பயமுறுத்துவர். இதெல்லாம் இருக்கும்பா, புலி வரும், கரடி வரும், யானை வரும், நீ ஒழுங்காக வரதும் இல்லைன்னா இதெல்லாம் தூக்கின்னு போயிடும்பார். இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் அனுஷ்டானம் வச்சுக்கணும், உங்கள் காத்துலலாம் முடியுமான்னு கேளு, பார்த்துவே பர்மிஷன் வாங்கிடுவா, அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிடுவா, இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புவார். அவ்வளோ சோகத்திலலாம் அப்படியே வந்துட்டியாவா சந்தோஷம்னு மாலையை போட்டு விட மாட்டார். இத்தனைக்கும் அவர் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் உடனே எல்லாம் எஸ்ன்னு வந்துடுவார். அவ்வளோ சீக்கிரம் ஆயில யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுவார். அப்படி போய் கேட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ எல்லாம் குவாலிஃபை ஆனால் சரின்னு சொல்லி மாலையை போடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் சொல்ற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எங்கெல்லாம் பூஜை நடக்கிறதோ வரணும், என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கணும். மேற்கொண்டு கொஸ்டின்லாம் கேட்க முடியாது. என்னைக்கு யாத்திரை போக போகிறோம், ஜோதிக்கு போகிறோம், மெதுவாக கேட்போம், எத்தனை நாளைக்கு எத்தனாம் தேதி கட்டு. ஜோதிக்கு போகிறோன்னு சொல்லிட்டேனே, போயிட்டு இன்னைக்கு திரும்பி வருவோம் தான் சொல்லியாச்சுன்னா ஜோதிக்கு போகிறேன். அவ்வளோதான், மூணாவது வாய்ஸ் ரைஸ் ஆகாதுன்னு அதுக்கப்புறம் பேச முடியாது. இப்படிதான் இருந்தால் இன்னைக்கு அவனோட அனுஷ்டானம், அவனோட அனுஷ்டானத்தில் அவள் அப்படி போவோம். சும்மா பெருமைக்காக இல்லை, அவளுடைய தார்மீகமான விஷயம் அது. அதாவது ஞாபகம் கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும் பாலே. மைண்டே அவளுக்கு ஆஃப் மைண்டு தான் இருக்கும், என்ன சிந்தனை பூரா பகவான் தான் இருக்கும், வேற சிந்தனைகள் போகாது. அந்த மாதிரி நம்ம குறுக்க குறுக்க போய் கேள்வி கேட்டுருந்தா நாளாக ஒரு ஒரு பார்வை பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சப்த நாடி ஒடுங்கி பேசாமல் திரும்பி வந்துருக்கோம். அப்படி ஒரு காலம் இருந்தது, அப்படிதான் நினச்சிக்கணும். இன்னைக்கும் ரொம்ப சில பேர் யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவா தகுந்த குருமுறை வந்து மலைக்கு வந்துட்டு இருக்கான். இந்த கோவிலில் மாலை போட்டு விட ஆரம்பிச்சதுலேருந்து இது நின்று போயிடுது, நிறைய கோளாறுகள் ஆயிடுது. ஒரு குருசாமிகிட்ட போய் இவ்வளோ ரூல்ஸ் நீங்கள் சொன்னேன் இல்லைங்க, ஐயோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னாலலாம் முடியாது. இவர் ரொம்ப பெரிய அவாவா வந்து மூணு நாள் மாலை போட்டு போகலாம், நீங்கிறமா ஒரு மண்டலங்கிற தரையில் படுத்துருங்கிற சாப்பிடப்படாதுங்கிற நேராக கோவிலுக்கு போவான், டிக்கெட்டை வாங்குவான். அவன் மாலை போட்டு விடுறவனுக்கு இவன் யாரும் தெரியாது, என்னன்னு தெரியாது, யாராவது குடும்பத்தை செத்து போயிருக்கானான்னு கூட தெரியாது. இப்போ இன்னைக்கு எத்தனை நாள் விரதம் இருந்தான்னு தெரியாது, எத்தனை நாள் விரதம் இருக்க போகிறான்னு தெரியாது. டோக்கன் வாங்கினா மாலை, டோக்கன் வாங்கினா இரு முடியும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு நம்ம வலிக்கு போகும்போது நமக்கு கிடைக்கிற சுகம் தனியாக தான் இருக்குது, அதையும் சொல்லணும்.
இது என்ன போச்சு, எல்லாரும் மலைக்கு போகிறான்னு எங்கள் ஊரில் நாலு பேர் போய் சபரிமலைக்கு போகணும்னு பார்த்துருக்கான். காலேஜ் படிக்கிற பசங்க ஹோல் போய் கேட்டுருக்கான், இந்த மாதிரி சபரிமலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும். சபரிமலைக்கு போகிறது வாசலில் எங்கள் ட்ராவல் ஏஜென்சி இருக்குது, அங்கே கார் இருக்கும், நீங்கள் புக் பண்ணிட்டு போகலான்ட்டான். கார்காரங்கிட்ட போய் கேட்கலாம் சபரிமலைக்கு போகணும், அதுக்கு என்ன சார் 6500 போக வரேன். நான் சொல்ல ஒரு 8 வருஷம் முன்னாடி 6500 திருப்படி கட்டணும்னா அங்கே டோக்கன் வாங்கிக்கலாம். இவன் போனான், அங்கே போனோடனே கோவிலில் கேட்டான், நான் சபரிமலைக்கு போனோம், மாலை போட்டாச்சா தம்பி, அதுக்கு தனியாக டோக்கன் வாங்கும். டோக்கன் வாங்கினா அங்கே போனால் மாலையை போட்டுனான். இன்னொரு டோக்கன் வாங்கினா நீ மாடிக்கு போனால இருமொழி கட்டி தருவான். மாடிக்கு போயிட்டான், அவன் போனான். எவ்வளோ முத்திரை? 4 பேர். 4 பேருக்கு இருமொழி கட்டி, ரெடிமேட் இருமொழி வரலை, அவ்வளோதான், மிச்சம்லாம் வந்தாச்சு. அவன் இருமொழி கட்டி எல்லாம் கொடுத்துட்டான். திருமொழி கட்டி கையில் ஊற்றி இது என்ன பண்ணணும்னா, இதை எடுத்து நீங்கள் சபரிமலைக்கு போகணும், அதுக்கு தான் இதை கட்டிடுவோம் அப்படின்னு. இப்போ காரில் ஏறி உட்காந்தான் போனான். அப்போல்லாம் வந்து 8 வருஷம் முன்னாடி வரைக்கும்லாம் பம்பை வரைக்குமே கார் போகும். பம்பை வரைக்கும் போனால் எல்லாரும் பார்த்தா எல்லோரும் இருமொழி தலையில் வச்சுருக்கோம், இப்படி தான் வச்சுக்கணும் போடுறது. தலையில் வச்சுருந்தான் போனான், எல்லோரும் படி முடித்து 18 மணி ஏறினா ஏறினா, இவனும் ஏறினா பார்த்தான். திருப்பி எல்லோரும் இருமொழி வச்சுன்னு சுவாமிகிட்ட போனால், இவனும் சுவாமியை பார்த்தா ஐயப்பன தொழிலாச்சோ ரைட் அப்படியே இருமொழி எடுத்து ஆற்றுக்கு திரும்பி வந்துட்டு. நிஜமா நடந்தது, அவனும் கதைக்காக சொல்லவே இல்லை, நிஜமா நடந்தது எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல. சொல்லும் போது நம்ம சிரிக்கிறோம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அது. சபரிமலையுடைய மொத்த விஷயமும் காணாம போயிடுது. இது யாத்திரையுடைய பர்பஸே போய் பகவானுக்கு பண்ணக்கூடிய நெய்ய விஷயம் நடக்கல. அப்ப நீ குரு இல்லாமல் மலைக்கு போனா போயும் பிரயோஜனம் இல்லை, நெய்ய விஷயம் முடிஞ்சாதான் யாத்திரை பூர்த்தி ஆகும். நெய்ய விஷயமே நடக்கலங்கும் போது சபரிமலை யாத்திரையே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ குரு இல்லாமல் போனால் பகவான் திரும்பி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பிரத்யட்சமான பிரமாணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சபரிமலை யாத்திரையில அடிப்படையான விஷயம் அந்த குரு பரம்பரைங்க. ஒரு குரு இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம நமஸ்காரம் பண்றோம், நெத்தியில் ஒரு விபூதி இட்டு விட்டார் அப்படின்னா அது அவர் வைக்கிற விபூதி இல்லை, அவருடைய அத்தனை குரு பரம்பரையும் பண்ணியிருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அவர் கையில் இருக்க ஒரு சுட்டி விபூதியில் இல்லை விஷயம், அவருடைய குரு அவருடைய குரு அவருடைய குரு நம்ம அத்தனை பேரும் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதை அங்கே அனுகிரகம் பண்றது. அதனால பல பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாலை போட்டு குருசாமி இருப்பார், பஸ்ல உட்காந்து கடைசி சீட்ல கிளாஸ் ரூம்ல லாஸ்ட் பெஞ்சில் கமெண்ட் அடிக்கிற மாதிரி குருசாமி கிண்டல் அடிக்கிறது. இது நடக்கிறது, இதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன், இதுவும் நிஜமா நடந்த சம்பவம் தான். ஒரு குரூப் இதே மாதிரி மாலை போட்டு இருநூறு கட்டி கிளம்பியிருக்கான். போகிற வழியில் செங்கோட்டை கிட்ட ஹால்ட்டு, நைட்டு ஹால்ட்டு பண்ணியாச்சு. குருசாமி சொல்ல நாளை காத்தால பூஜை இருக்கு, இங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஒரு 4 பேர் மாத்திரம் என்ன சொல்கிறான்னா பக்கத்தில் தான் அச்சங்கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அதுக்கெல்லாம் வேண்டாம், ஒரு பிளான் பண்ணலை நம்ம. நம்ம இப்படி ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்கோம், அந்த வழியில் போகலாம், புதுசாக குழப்பம் வேண்டாம். இந்த 4 பேர் பேசுங்க, குருசாமிக்கு வர வேலையே கிடையாது. எவ்வளோ தூரம் சொன்னாலும் அவர் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருப்பார். சத்தம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், காலங்காத்தில் எழுந்திருந்து இங்கேயாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு போயிடுவோம். 5 மணிக்கு கிளம்பிட்டோன்னா போக 1 மணி நேரம், கோவில் 1 மணி நேரம், வர 1 மணி நேரம், இவ்வளோ எழுந்திருந்து குளித்து பூஜையெல்லாம் ஆரம்பித்து திரும்பியே வந்துடலாம். யாருக்குமே தெரியாது. குருசாமி முதல்ல அவள் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இருமுடி இங்கே இருக்குது, நீ எங்கேயோ போயிட்டு வரக்கூடாது, போனால் இருமுடி எடுத்துகிட்டு மொத்தமாக அங்கே போனோம், இப்போ எல்லாருமா இருமுடி எடுத்துகிட்டு அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா இங்கே மொத்த பிளானும் கெட்டு போயிடும், இப்போ பூஜை அன்னதானமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், போக வேண்டாம், சொல்லவே வேண்டாம், சொன்னால் தானே பிரச்சனை, நம்ம வாட்டி போயிட்டு வந்தோம் சொல்லி இருமுடியெல்லாம் இருக்குங்க. 4 பேரும் கிளம்பிட்டான், 4 பேரும் கிளம்பி ஜீப்பில் கிளம்பி போயாச்சு. கரெக்டாக கோட்டை வாசல் கருத்து தான் கோவில் தாண்டினோடனே வண்டி நின்று விடுது, பிரேக் டவுன் ஆயிடுது. ஆனால் இந்த டிரைவர் என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், என்ன பண்ணி நடக்கலை. அவன் சொல்கிறான், சாமி நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், ஆனால் இங்கே நான் வந்து பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன், இந்த ஜில்லாவில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், இது மாதிரி நடந்திருக்குன்னா சந்தேகம் இல்லாமல் நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அவன் சொல்கிறான், பார்த்தா ஐயப்பமார் மாதிரி இருக்குது, நீ சந்தேகம் இல்லாமல் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோ, அதனால தான் வண்டி நிற்கிறது இல்லாமல் நிற்காது, நீங்கள் பகவான்ட மன்னிப்பு கேட்டு சமஸ்தாபராதம் கேட்டு சரணம் விழிக்கோங்கிறான். அவன் இப்போ சரணம் விழிக்கிறான், இப்போ சரணம் விழிச்சுட்டே இருக்கா, ஒன்றும் நடக்கலை, சம்பவம் நடக்கலை, 6 மணி ஆச்சு 1 மணி ஆச்சு. அவன் சொன்னால் திருப்பி, நீங்கள் எல்லா சரணமும் விழுத்துட்டு மன்னிப்பு கேட்டால் பார்த்தோன்னே எனக்கு வந்து
வழக்கமா இந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்க சரணம் வச்சு மன்னிப்பு கேட்டா உடனே ஏதாவது ஒரு சொல்யூஷன் வரும். ஒரு மணி நேரம் ஆகி வண்டி என்னாலையும் சரி பண்ண முடியல, இவ்வளவு வருஷம் வண்டி ஓட்டிருந்தே என்னால கண்டுபிடிக்க முடியல. நீ அநேகமா உங்க குருசாமி ஏதாவது தப்பா பேசினேளோ அவன் கேக்குறான், குருசாமி தப்பா பேசினேளா, குருசாமி கிட்ட நினைச்சேலான்னு கேட்ட. ஆமா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க சொன்னோம் குருசாமி பேரை சொல்லி சரணம் பிடிக்கோம், குருசாமி பேரை சொல்லி மன்னிப்பு கேட்டு சரணம் பிடிக்கும். கரெக்டா மூணாவது சரணம் பிடிக்கிறா ஒரு பஸ் வருது, அந்த பஸ்ல கரெக்டா நாலு பேருக்கு இடம் இருக்கு. நிஜமா வந்த சம்பவம். அப்ப பகவான் அந்த குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு என்ன வெயிட் கொடுக்காங்க சுவாமி சொல்றாங்க இந்த இடத்துல. பல குருமார்கள் மனத்தின் மேல ஆசை கொண்டவர்களா இருக்கா, அப்படி இருக்கும்போது சிஷியர்களை நல்லா கதிக்கு கூட்டின்னு வரணும், நல்ல வழிக்கு பகவான்கிட்ட கூட்டின்னு வரணும்னு நினைச்சு எந்த குரு வந்திருக்காரோ அவன் என்னுடைய சொரூபம்னு நினைச்சுக்கோ, என்னுடைய பிரதிநிதி அவன், நான் அனுப்பி வச்சேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த குரு பரம்பரை, குரு அவருடைய குரு அவருடைய குருன்னு நம்ம போகும்போது கடைசியில எங்க போய் நிற்கும், நான் பகவான் தான் போய் நிற்கும். அதனால்தான் அவர் குருவின் குரு, குருசாமிக்கும் குருசாமின்னு அவரை சொல்லணும். கடைசி அல்டிமேட்டான குரு அவர் தான், அப்படி அந்த குருவாக அவரே இருக்காருங்க சபரிமலை. அந்த வழியில ஒரு ப்ராப்பரான குரு பரம்பரையில வந்து நம்ம அந்த சிஷ்ய பரம்பரையில மலைக்கு போறோங்கிறத இன்னைக்கு எல்லாம் பெரிய பாக்கியமா நினைச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட குருமார்கள் இருந்தாரோ பண்டைய காலத்துலலாம் பார்த்தோம்னா சபரிமலையுடைய மும்மூர்த்திகள்னு சொல்லுவா, திருவந்தூர் நீலகண்டையர், கம்மங்குடி மீனாசுந்தரம் ஐயர், அதுக்கு முன்னாடி கொட்டாரக்கர ஹரிரண்ணார், அதாவது பல குருமார்கள் ப்ராப்பரா கிரமமா அந்த சபரிமலை யாத்திரையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வழிகாட்டி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஒருத்தருடைய லைஃப்லயும் ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் இருக்கு. குருமார்களுடைய அனுபவம் எல்லாமே நீலகண்டையருடைய வெளியில பெரியார் மாவட்டத்தில் நடக்கிறது ஒரு சம்பவம். பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, திடீர்னு வந்து நாளைக்கு சுவாமிக்கு லட்சார்ச்சனை பண்ணலாம் அப்படின்னா, சரி அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோம், திடீர்னு பண்ண தானே பிரியாணம் இடத்துல என்ன கிடைக்கும், லட்சார்ச்சனைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிச்சு, எல்லாம் சொல்லியாச்சு, நாளைக்கு ஆளுகள்லாம் வந்தாச்சு, வழக்கெல்லாம் வச்சாச்சு, அப்புறம் தான் பார்க்குற பூ ரொம்ப குறவா இருக்கும், பூ ரொம்ப குறவா போயிடுது. அவரும் சொல்றாரு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுமே பூ குறவா இருக்கே அப்படின்னு. அவர் நீலண்டையர் சொன்னார், எங்கிட்ட சொல்லி என்ன பண்றது, அவங்க போய் சொல்லு அவனுக்கு லட்சாசனம் நடத்திக்கணுமானா அதுக்குள்ள ஏற்பாடு அவன் பண்ணுவேன், சாமியிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணியாச்சு. ஒரு நல்ல குரு அப்படிதான் சொல்லுவார், நான் மாத்துக்கிறேன்னு சொல்றது சொல்ல மாட்டார். அவர் அவ்வளோ பெரிய தபஸ்வியாக இருந்தாலும் அவளுடைய அனுகிரக விசேஷமே நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டா கூட என்னால நடந்ததுன்னு சொல்ல மாட்டான். எல்லாம் பகவானுடைய சித்தம் தான், அவனுடைய அனுகிரகம். நாங்கெல்லாம் ஒரு கருவியா இருக்கோம் தான் சொல்லுவோம், நம்ம தான் வந்து ஒண்ணுமில்லா இருந்த விஷயத்துக்கு நான் தான் பண்ணேன் அவன் எந்த காலத்திலையும் அவளுக்கு அந்த அகங்காரம் அப்படிங்கிறது ரெவலேஷனும் இருக்காது. மகாபலிவாள் எடுத்துக்கோ, தெய்வத்தின் குரலை பார்த்தோம்னா அப்பேற்பட்ட ஒரு அவதார புருஷராக நடமாடும் தெய்வமாக இருந்தவர். அவர் சொல்லும்போது பல இடங்கள்ல நம்மளை போல சாமானிய ஜனங்களுக்கு எல்லாம் ஏதோ அவர் வந்து நம்ம லெவலுக்கு இறக்கி வச்சுட்டு அவர் ரெஃபர் பண்ணிக்கிறார். அப்படி பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக இருந்தவர் அப்படி பேசுறார், நம்ம எப்படி பேசுறோம், ஒரு சாதாரண காரியத்தை கொண்டு நான் தான் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிக்கணும். இவர்கிட்ட சொன்னோடனே நீலகண்டைய சொல்றார், நீ அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் தான் லட்சாசனம் பண்ணணும்னு ஒரு மனசுக்குள்ள தோண வச்சான். நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், பெரிய நோட்டத்துல என்னன்னா சோ டிராமா மாதிரி இருக்கு, சோ டிராமாவில் ஒருக்கா கேட்டான் சோட்டை, இது மாதிரி உங்கள் டிராமாவில் சீன் வைக்கிறார், நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்கணும், டாக்டர்கிட்ட போகலாமா, இந்த டாக்டரே வந்துட்டாரே அப்படின்னு டாக்டர் வருவார், ஏன் இப்படி சீன் வச்சிருக்கேன், ஆமாம் நான் நடத்த ஸ்டேஜ் ட்ராமா, இங்கே உடனே கார் எடுத்துட்டு டாக்டர் டிஸ்பென்சரிக்கு போகிற வரைக்கும் நான் காட்ட முடியாது, டாக்டர் தான் இங்கே கூப்பிட்டு வர முடியும், எனக்கு இவ்வளோ சீனுக்குள்ள முடிக்கணும், அது மட்டும் ஸ்டேஜில் நான் கார்லாம் காட்ட முடியாது, அதனால பயக்கம் மட்டும் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட போகணும், இந்த டாக்டரே வந்துட்டாரே அப்படின்னு வருவான். அது மாதிரி பெரியார் ஓட்டத்தில் நடக்கும். நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா கரிமலை கரிமலையிலே ஆகட்டும், பெரியார் ஓட்டத்தில் ஆகட்டும், பெரிய வாழையில
நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு உண்டான தட்சணம் சுவாமி காட்டுவோம். இன்னும் அண்ணா போன வருஷம் என்னாச்சு, ஏதோ ஒரு தனிப்பட்ட அனுபவம். போன வருஷம் தரிசனம் முடிச்சுட்டு இறங்கிட்டு இருக்கோம். நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் பெரியான ஓட்டம் வந்து அன்னதானம் கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் வழக்கம் அன்னதானத்தெல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்து வச்சுட்டு மறுபடியும் மேலே போய் சாமியை பார்த்துட்டு மறுபடியும் கீழே வந்து ஜோதி வரைக்கும் அன்னதானம் கண்டினியூ ஆகும். நான் என்ன பண்ணுறேன், ஜனவரி மாதம் போன வருஷம் 14 ஜோதி, 11 இறங்கிட்டு இருக்கேன். ஜனவரி 11 இறங்கிட்டு இருக்கோம். 12 காலகாசம் இறங்கிட்டு இருக்கும். 12 காலகாசம் இறங்கும். போன வருஷம் பம்பை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஸ்லஷ்ஷு. காலகாசத்தில் இறங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் இறங்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த பழைய நீலியெல்லாம் வந்து எவ்வளோ காலமாச்சு, இப்போ விடுறதே இல்லை. திருவாபுரம் பாதையில் வராதுக்காக போலீஸ்காரன் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. கரெக்டாக நாங்கள் வரோம், 4 பேர் மாத்திரம் நாங்கள் வந்துருக்கோம். எங்கள் குரூப் எல்லாரும் பின்னாடி இருக்கா. நாங்கள் 4 பேர் வரோம். அங்கே இந்த டேர்னிங்கில் உட்காந்து போலீஸ்காரன் நாங்கள் வர டீ குடிக்க எழுந்து போனோம். அந்த சத்தமெல்லாம் இந்த பக்கம் திரும்பிடுவோம், இதுதான் சான்ஸு, வா இறங்கிடுவோம். நாங்கள் இறங்கிட்டோம். நாங்கள் 4 பேர் மாத்திரம் பழைய நீலி பாதையில். உங்களுக்கு வந்து அப்படியே திக் ஃபாரஸ்ட், வித்தின் 3 மினிட்ஸ் யூ ஆர் கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரி திங். ஒன்றுமே இல்லை, சத்தம் சாலை இவ்வளோ கூட்டம் கோடான கோடி ஜனம் இருக்குது, ஒரு சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. டோட்டலி ஒரு புது உலகத்துக்குள்ள இருக்கும். பெரியவர்லாம் இருக்க நல்லா தெரியும், மரத்து மேலே உட்காந்துருக்கா, எல்லாம் இருக்கா, எல்லாரும் இருக்கா. இன்னும் இன்னொரு பெரியவர் வந்துட்டு போனதுக்குண்டாக சூடெல்லாம் தெரியுது ஃப்ரெஷ்ஷா. நான் 4 பேர் மாத்திரம் ஸ்லோகமெல்லாம் சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்தாச்சு. டைரெக்டாக உங்களுக்கு இந்த பெரியான வட்டம் அந்த பிளான்ட் கிட்ட கனெக்ட் ஆகிடும். நாங்கள் அதுக்கிட்ட இறங்க போகிறோம். கடைசி கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிமிஷம் இறங்கியாச்சு. இறங்கி வந்துருக்கோம். எனக்கு இங்கேருந்து தெரியறது பம்பை தெரியறது, ஒரு லாஸ்ட் ஒரு கருவு இருக்கும். லாஸ்ட் கருவு போய் அப்படி இறங்கி அந்த பம்பை கரை வரும். பம்பையை கடந்து போயாச்சானே பெரிய நோட்டம் வந்துடும். இந்த கருவு கிட்ட வரும்போது நம்ம அடுத்து இந்த கருவை இறங்கணும். இறங்கும்போது பார்த்தா அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, பம்பை வந்து ஃபுல்லாக சளி ஸ்லஷ்ஷு. எங்கே இழுத்துன்னு போயிடும் தெரியாது. இது வரைக்கும் இருக்கு நல்லா ஆழம், பார்த்தாலே கெஸ் பண்ண முடியாது. அது வந்துட்டோம் நம்ம ஒரு ஆசையில். இது எப்படி இறங்குறது இதுக்குள்ள, என்ன பிக்ஸாண்ட் ஆகிறது இழுத்துருதுன்னா என்ன பண்ணுறது, எவ்வளோ ஆழம்னு தெரியாது, நம்பி இறங்க முடியாது. பார்த்தாலும் இது குழ குழான்னு இருக்கு. ஏன்னா டேம் திறக்கலை போன தடவை. அது வந்துட்டோம் நம்ம, இது ஒரே ஆப்ஷன் தான், திருப்பி தான் போயாகணும், வேறு மார்க்கம் இல்லை. இப்போ என்னென்னா பெரிய வாதல் வந்து மேலே போன டயர்ட்னஸ்ஸு முடிய மாட்டேங்குது. திருப்பி இவ்வளோ தூரம் ஏறணுமே, வந்த வழி கூட திருப்பி ஏறி மறுபடியும் நீலி மேலே வந்து மறுபடியும் இறங்கணும். ஐயோ மாட்டின்ட்டோம்னு சொல்லி நம்ம நம்பி 4 வேற வேறு கூட்டிகிட்டு வந்துருக்கோம். வேற திட்ட போகணும்னு நினச்சிட்டு பகவானே இப்படி வந்துட்டோம், என்ன சார் வழியை காட்டு திருட்டு இவ்வளோதான், வேற ஒன்றும் ஸ்லோகமோ பிரார்த்தனையோ ஒன்றும் இல்லை. அடிச்சோலாம் சொன்னது சொல்லிட்டு இறங்கி அந்த சி கரவை அடிச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த சி திரும்புறதுக்கு திரும்பி டேர்னிங் போய் கீழே நான் நிற்கிறேன். நான் இன்னும் ஒரு செகண்ட் கூட ஆகலை. சாமி இறங்காதீங்க, அப்படியே இருங்க, நான் வரேன் அப்படின்னு நான் வரேன். அக்கறையிலேருந்து யாருக்கா அது கொள்ள விடுறோம், இருங்க இருங்க அப்படின்னா எங்கேயோ போனா உள்ள எல்லாம் ஒரு ஃபுல்லி க்ரோன் தென்னை மரம், ஃபுல் தென்னை மரம், ஃபுல் தென்னை மரத்தை இப்படி பாதியாக கட் பண்ணிடுறேன். குறுக்க தோல் எடுத்துகிட்டு வந்தான். அப்படியே இருக்க சாமி அப்படின்னா நாங்கள் நிற்கிறேன், போய் நின்றுதும் உள்ளே போனோம், தூக்கிட்டு வந்தான். அப்படியே அங்கேயும் தூக்கி போட்டான். சாமி இதுமாதிரி ஏறி வாங்க, தண்ணி உள்ள இறங்காதீங்க, இழுத்துறோம் அப்படின்னா தமிழில் இது. அப்புறம் நான் கேட்டேன் அவன்கிட்ட, தமிழில் பேசுகிறேன் எங்கேருந்து வந்தது, என்னத்துக்கு எங்கேருந்து இருக்கிறேன், இல்லை சாமி திருவாபுரம் இப்படி தானே போவோம், பாலம் போடுறதுக்காக வந்தோம், எல்லா வருஷமும் பாலம் போடுவோம், 1st காலில் வந்து நாங்கள் பாலம் போடுவோம். விஷயம் அது இல்லை, இப்போ அவன் எனக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கலாம். நாங்கள் போய் நின்று இப்போ என்ன பண்ணுறதுன்னு பரிபிரமிச்சு தவிச்சு ஒரு 1/4 மணி நேரம் நின்றதுக்கப்புறம் வந்திருக்கலாம். சுவாமி நம்ம 1 செகண்ட் கூட வெயிட் பண்ண வைக்க மாட்டாருங்கிறதுக்கு சொல்கிறேன். க்ஷிப்ரப்பிரசாத நிறுவனம்னா அவ்வளோதான், இம்மிடியேட்டாக சொல்யூஷன். அங்கே போய் நின்று தான் வந்து நான் போய் நிற்க அவன் வராங்கிற மாதிரி அங்கே போய் இறங்கி 1 செகண்ட் நின்றுருக்கேன், அவன் அதில் வந்து நிற்கிறான். அலையாமல் தோணி கட்டி அக்கறைக்கே கடத்தி விடும் பலமமக்கு சாஸ்தாவே பரதேசி காவலனே. என்ன அது நான் நிதர்சனமாக பார்த்தோம் நீ, இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இது சொல்லுறேன். அப்படி அந்த பெரிய பாதையில் எல்லா விதமான அதிசயங்களையும் சுவாமி நடத்தினே தான் இருக்கும். சபரிமலை யாத்திரையில் அது நடந்துட்டே தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவான்னா, 8 இடத்துல சபரிமலை யாத்திரையில் குருசாமியை வணங்கி ஒரு வாயிலேருந்து நல்ல வாக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்ச போதெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும். அது வேற பிரச்சனை, 8 இடத்துல கம்பல்சரியா நமஸ்காரம் பண்ணணும். இந்த குருவுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல பலிக்கும். எங்கெங்கெல்லாம் அவள்கிட்ட நல்வாக்கு நம்ம வாங்கிக்கிறோமோ அங்கே வச்சு சொல்லும்போது அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்பெல்லாம்
பெரிய குருமார்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவான், அவன் சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும், சீக்கிரம் குழந்தை பிறக்கட்டும் இல்லை, நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுவோம்னா எந்த கஷ்டமும் இல்லாமல் அடுத்து 35 வருஷத்துக்கு சபரிமலைக்கு வா. இதுல என்ன இவ்வளவு பெரிய விஷயம் ஒழிஞ்சுட்டு இருக்கு யோசிச்சு பார்த்துருக்கலாம், அடுத்து 35 வருஷத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் மலைக்கு வானா, நம்பர் 1 சபரிமலைக்கு வரக்கூடிய மனநிலை இருக்கணும் ஃபர்ஸ்ட், 2வது உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்குள்ளான சம்பத்து இருக்கணும், பைசா இருக்கணும் செலவழிச்சுட்டு வரத்துக்கு, குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நான் வாட்டி மலைக்கு போறேன்னு ஆத்துக்காரி போறோம் எல்லா வருஷமும் இதுதான் அப்படின்னு தொடங்கிடக்கூடாது. அவ்வையார் சொன்னால மனைவி எப்படி இருக்கணும், சற்றேனும் ஏதுக்கு மாறாக இருப்பாளே யாமாயில் கூடாமல் சந்நியாசம் கொள்ளணும் அப்படி சொல்லாம, பொண்டாட்டியும் அதுக்கு ஆத்துக்காரியும் ஒத்துழைச்சு சபரிமலைக்கு போறதுக்கு அவ்வளவு நிறையா பர்மிஷன் கொடுக்கக்கூடியவளாக, ஏன்னா அப்படிதானே நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கான், கல்யாணம் ஆகலைன்னா அம்மா டீம் கல்யாணம் ஆகிட்டா மனைவி டீம் பர்மிஷன் வாங்கிக்கணும், இப்போ அவள் வேண்டான்னு தான், அப்போ அதுக்குண்டான சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலையிலும் அது தக்கனையா, அதோட முக்கியமா அதுல எதுவும் நல்லது கெட்டது நடக்காம அதுவும் பார்க்கணுமே, அதனால யாத்திரைக்கு முடக்கம் வரா, இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு ஒளிஞ்சிரு. இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், அவன் நன்னாருன்னா நம்ம நன்னா இருப்போம், அவ்வளோ அந்த ஒரு வார்த்தை கூட அத்தனையும் அடங்கியது. அதனால இந்த குருவுடைய வாக்கு அப்படிங்கிறது இந்த அந்த லிங்க் எங்க போய் சேர்றதுன்னா பகவான்கிட்ட போய் சேர்றது, இந்த குரு பரம்பரையில இவா வாயிலிருந்து வரக்கூடிய இந்த ஒரு வார்த்தையோட லிங்க் அப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி இந்த செயின் ஒன்னொன்னா போய் கடைசியில் பகவான்கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால குரு என்ன சொல்றாரோ பகவான் அதை நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு. நீலாண்டயத்தை கேட்டோடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த கதைக்கு வந்துடுவோம், தொடங்கின கதைக்கு லட்சார்ஜனைக்கு அவன்கிட்ட போய் சொல்லி என்கிட்ட சொல்லி என்ன போறதுன்னு போய் அவர்கிட்ட சொல்லி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணேன், லட்சார்ஜனை தொடங்கியாச்சு. இருக்கிற பூ லட்சார்ஜனைக்கு எவ்வளோ பூ வேணும், குறைஞ்ச வச்சு நமக்கு 40 கிலோ 50 கிலோ வேணும் மினிமம். இங்கே அர்ச்சனை தொடங்கியிருக்கா, இருக்கிற ஒரு 2 கிலோ பூ தான் இருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு வருவோம். இங்கே அப்படியே பேரலாம் வேற ஒரு சீன் நடக்கிறது. அங்கே சபரிமலைக்கு எங்கள் ஊர் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு குரூப்பு படிபூஜைக்காக ஏற்பாடு பண்ணி லாரி லாரியாக பூ கொண்டு வந்துருக்கோம். நடுவில் மழை, ஒவ்வொரு வண்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு வண்டி பின்னாடி தங்கி இருக்க வேண்டிய அடுத்து அங்கே பூஜையெல்லாம் முடிஞ்சாச்சு. பூ பாக்கி, அவ்வளோ பூ பாக்கி, பூவெல்லாம் பம்பையில் தங்கிடுது, போறோன்ட்டாவா, பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆயாச்சு, ஒரு கூட ஒரு 10 கூட 15 கூட பூ தங்கியிருக்கு. இப்போ கேட்க இவ்வளோ பூ இருக்கு என்ன பண்ணுறதுண்ணா, இதுண்ணா அங்கே பெரியானோட்டம் போங்கோ நீலகண்டர் வெளியில் பூஜையெல்லாம் நிறைய இருக்கும், அவளுக்கு தேவைப்படும் கொண்டு போய் கொடுக்குன்னு யாரோ போகிறவங்களும் சொல்லிட்டு போங்க, வந்து சேர்ந்தது கரெக்டாக வா, அர்ச்சனை ஆரம்பித்தோடனே பூ வந்து சேர்றது, அந்த குரு சொல்லக்கூடிய வாக்கு. என்னுடைய தாத்தாவுடைய லைஃப்பில் ஒரு சம்பவம் நடந்தது, அதுவும் ஞாபகம் வருதுங்க. இது மாதிரி ஒரு பங்குநூத்திர பூஜை, பங்குநூத்திர உற்சவம் தாத்தா தான் நடத்திட்டு இருந்தார் மலையில், சாமி என்னான்னு பேர் கல்பாதி சி வி சீனிவாச ஐயர்னு சொல்லுவா, பங்குனி உத்தரம் இவர் சொந்தமாக பர்மிஷன் வாங்கி அந்த காலத்தில் ஒரு வைத்தியாவை கூட்டிகிட்டு போய் நடத்திட்டு இருந்தார். அப்போ என்னாச்சு, ஒரு மாத பூஜை, ஒரு குறிப்பிட்ட மாத பூஜை சபரிமலையில், எப்போ போனாலும் அன்னதான காரியங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும், சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் முடிஞ்சுது, மாதம் முடிஞ்சு நட இறக்கி அடைச்சாச்சு, நெக்ஸ்ட் டே காத்தாலும் நான் இறங்க போகிறான், அன்னைக்கு அறிவாசம் பண்ணி நடை அடைச்சாச்சு. அப்போல்லாம் மேல்சாந்தியும் கீழே போயிடுவார், மேல்சாந்தி மேலே தங்குற வழக்கம் இல்லையே உங்களுக்கு, 1999-2000 அப்புறம் தானே புறப்படா சாந்தி ஆனது, அது வரைக்கும் மேல்சாந்தி மாதம் பூஜை முடிஞ்சு ஆத்துக்கு போயிடுவார். எல்லாரும் இறங்கியாச்சும் நெக்ஸ்ட் டே காத்தால் இவ்வளோ இறங்கி போ இறங்க போகிறோம். இவர் அவருடைய ஒரு சிஷியரை கூப்பிட்டார், அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுற, ஒரு 40 பேருக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் பதிலுக்கு எதிர்பார்க்க, அவர் பாட்டு ஒருவர் வந்து போயிட்டார், அந்த நடையே தண்ணி நடாது சொல்லிட்டு பதிலுக்கெல்லாம் எதிர்பார்க்க, டப்புனு திரும்பினார், 10 நிமிஷம் கீழே போக ஆரம்பிச்சாச்சு. இல்லைன்னா அவர்கிட்ட போய் ஏனெல்லாம் கேட்க முடியாது, சொன்னால் கேட்கணும் அவ்வளோதான், செகண்ட் க்வெஸ்சன் கிடையாது. இவர் திரும்பி சொல்கிறாரு, சொன்னால் சரின்னு தான் கேட்டு பழக்கம், அதுக்கு மேலே ஏன் இருக்குதுன்னு கேட்டு பழக்கம் இல்லை, சரின்னு ஆச்சு. இவர் போனதுக்கப்புறம் தான் இவர் தோணும், சரி 40 பேருக்கு சமைச்சு வைக்கணும் அப்படின்னா ரெகுலர் அன்னதானம் பண்ணுறதால பாத்திரமெல்லாம் அங்கே கண்ட்ரோல் இருக்குது, சபரிமலையில் ரூம் இருக்குது, லாக் அண்ட் கீ இருக்குது, அதுக்குலாம் வச்சுருப்பா எப்போவுமே, பாத்திரம் இருக்குது, சாமானம், இப்போ மலை அடைச்சாச்சு, எல்லோரும் கிளம்பி மேல்சாந்தி உட்பட கிளம்பி போயாச்சு, இப்போ 40 பேர் சமைச்சு வச்சு என்ன பண்ணுறது. ஐயப்ப தேவசங்கத்துலேருந்து வந்தேன் அப்போது, அந்த காலகட்டத்தில்
இந்த மாசத்துக்கு இதெல்லாம் முடிஞ்ச நாங்கள் கிளம்புறோம், கொஞ்சம் சாமான் பாக்கி இருக்கு, தூக்கின்னு போக முடியாது, வச்சுட்டு போக முடியாது, எப்படி உபயோகப்படுத்திக்கமோ உபயோகப்படுத்திக்கணும் இவற்றை வந்து கொடுக்குறான். இப்போ பொருட்கள் வந்துருக்கு, அடுப்பு இருக்கு, சாமான்லாம் இருக்கு. சரி தம்பிக்கு சொல்லிட்டார், இப்போ உட்காந்து பார்த்துட்டே இருக்க, 10 நிமிஷம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு, இப்படி எதுக்கு சொல்லிட்டு போனாலும் தெரில. சரி பொருள் வந்துருத்து சொன்ன மாதிரியே, புதுசாமி சொன்ன மாதிரி எதுக்கும் சமைச்சு வச்சுருவோம்னு சமைச்சிட்டேன், எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். உட்காந்துட்டே இருக்க, எதுக்கு சமைச்சு வச்சுருக்கோனே தெரியாமல் அவர் சொன்னதை கேட்டு நம்மளும் சமைச்சிருக்கோம். இந்தமே யார் வரப்போகிறாங்க? இல்லை ஒருவேளை இங்கே இருக்கிற வனஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு பண்ண சொன்னாலாம் என்னன்னு தெரியல. உட்காந்து இருக்க திடீர்னு சத்தம் கேட்கறது, லேசம் சலப்பலன்னு சத்தம் கேட்கறது. என்னன்னு பார்த்தா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் சுவாமிமார்கள். அவள் வந்து கோவில் அடைச்சாச்சுங்கிறதே தெரியாமல் எங்கெல்லாமும் ஊர்வலகமாக சுற்றி வழி தப்பி போய், அப்போல்லாம் இவ்வளோ கூகுள் மேப் இருந்தால் இன்னொன்று இருந்ததா, அவ்வளோ சோகமான ஜனவெளிக்கு போயிட முடியாது. இன்னும் இந்த போலீஸ் கட்டுப்படியும் கிடையாது, முக்கியமாக மேலே வந்துடலாம், பம்பேல செக் போஸ்ட் இருந்தால் ஒன்று இருந்ததா, ஒன்றும் கிடையாது. இப்போ 6-7 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பம்பை வரைக்கும் கார் நடத்தலாமே, ரொம்ப கலை வரைக்கும் கார் நடத்தி நம்ம ஜாலியாக போய் இறங்கி பண்ணோம், இப்போ தான் இவ்வளோ கேட்க முடியும். அவள் அப்போ தான் மேலே வரான், அவள் கோவில் சாத்தின சமாச்சாரம்னு தெரியாது. எல்லாம் முதல் நாள்லேருந்து எங்கெல்லாமோ வழி மாறி தப்பி போய் ஊர் சுற்றி காஞ்சு போய் வந்திருக்கான் எல்லாரும். இப்போ சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே போய் எல்லாம் பரிபரிமிச்சு வந்து நின்று பார்த்தோடனே இவர் வந்து இவர் பார்த்தாரு, சாமான் எங்களுக்கு சார் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு உட்காருங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உட்காந்து வச்சு எல்லாம் இலையை போட்டு எல்லாருக்கும் பரிமாறணும். தவிச்சு போன எல்லாம் ஏதோ தேவாமிரதம் கிடைச்ச மாதிரி எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு ஒரு மெதுவா திடீர் அகஸ்மா தான் எண்ணி பாக்குறாரு, கரெக்டா 40 பேர். இதெல்லாம் நிஜமா நடந்த சம்பவம், இது ஒரு குருவுடைய வாக்குக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன் நான். ஏன்னா அவ சொல்றது இல்லை, நான் சொன்னது போல அந்த குரு அந்த பரம்பரையிலிருந்து வரக்கூடிய வாக்கா பகவான் அவரு அக்னாலேஜ் பண்றாரு. அதனால அந்த சபரிமலை யாத்திரையில அந்த குரு தத்துவம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாரு. இந்த என்டையர் சபரிமலை யாத்திரையோட கிரக்ஸே அதுதான். அதனாலதான் பகவானும் அங்க குருங்கிற சுரூபமாகவே சபரிமலையில உட்காந்துருக்கான். எரிமலையில வந்து வெள்ளி மம்பியும் வச்சுட்டு இருக்கான். இங்க சபரிமலையில ஒன்றும் கிடையாது, வெறும் ஒரு சின்முத்திரையை மட்டும் வச்சுட்டு தானே குருவாக இருக்க. இந்த சின்முத்திரை வந்து குருவுடைய முத்திரை இல்லையா, தட்சிணாமூர்த்தி அதான் வச்சுட்டு இருக்கு. கல்லாலின் புடையமர்ந்து கற்ற கேள்வி உள்ள நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இல்லதுமாய் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகவத் தொடக்கி வெல்வான். இதுவே சொல்லாமல் அவர் விசாம உட்கார்ந்துருக்க, அதே ஜென்மத்திரை தான் பகவானுக்கு வச்சுருக்க, என்ன அப்பாட்டு சுவீகரிச்சுருக்காரு தெரியவா சொல்லுவா. இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை ஐயப்பன் அப்பாட்டு சுவீகரிச்சுருக்க, சொத்து ரூப அழகுங்கிற விஷயத்தை அம்மாட்ட இருந்து சுவீகரிச்சுட்டு இருக்கு மகாவிஷ்ணுட்டு இருந்து. அதனால குரு அப்படிங்கிற தத்துவத்துடைய ஒரு எம்பாடிமெண்டா பகவான் அங்க இருக்கு. அதனால்தான் நம்ம அந்த ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சோம், குரு பூர்ண லாவண்ய பாதாதிகேசம், பகவானே குருவாக இருக்கார்.